மைத்திரி ரணில் தலைமையிலான தற்போதைய தேசிய அரசாங்கத்தினால் கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான அலுவலகம் அமைப்பதற்கான சட்டமூலத்தை சமர்ப்பித்திருந்தது இந்த சட்டமூலத்தினூடாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் போராளிகளுக்கும் நஷ்டஈடு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தென்னிலங்கையில் உள்ள கடும் போக்குவாத அமைப்புகளும் மஹிந்த கோட்டா வாதிகளும் குற்றம் சாட்டி வருவதோடு தமது கடும் எதிர்ப்பையும் பதிவு செய்து வருகிறார்கள் இந்த நிலையிலேயே மைத்ரி ரணில் தலைமையிலான தேசிய அரசாங்கத்தின் உத்தேச அரசியல் யாப்பில் ஒருமித்த நாடு என்று முன்வைக்கப்பட்டுள்ள கோட்பாடு நாட்டை பிளவுபடுத்தும் திட்டம் என்று குறிப்பிட்டு ஸ்ரீலங்கா ஒருமித்த நாடு என்ற தலைப்பில் எழுதப்பட்ட புத்தக வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த கோட்டாபய ராஜபக்சவும் கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளார் கொழும்பில் உள்ள இலங்கை கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தனது சகோதரரான முன்னாள் அரசுத் தலைவர் மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்து பிரதம அதிதிகளாக கலந்து கொண்ட முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு வழங்குவதாக கூறி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினருக்கு இழப்பீடு வழங்க மைத்திரி ரணில் அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் நடத்திய மற்றும் ஸ்ரீமகா விகாரையில் சென்ற பக்தர்களை கொலை செய்தவர்களுக்கும் நட்டகீடு வழங்குவது தொடர்பாக தேரர் ஒருவரும் விளக்கம் அளித்திருந்தார் தற்கொலை குண்டுதாரியம் கூட குண்டு வெடித்த பின் காணாமல் போய்விடுவார் அவருக்கும் நட்டகீடு செலுத்த வேண்டியிருக்கும் ஆனால் இந்த திட்டத்தில் நியாயம் ஒன்று இருக்கிறதா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் இது மக்களின் நிதி என்பதால் சிந்திக்க வேண்டும் இதேவேளை சிங்கள பௌத்த பேரினவாத கருத்துக்களை பரப்பி வரும் கடும் போக்கு அமைப்பான சேனாவும் நேற்றைய தினம் கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீட்டுத் திட்டத்திற்கு எதிர்ப்பை வெளியிட்டனர் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காகவே இப்படியான திட்டங்களை மைத்திரி ரணில் அரசாங்கம் முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டும் சேனா அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பஞ்சானந்த தேரர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான தரப்பினரும் தமிழ் மக்களின் வாக்குகளுக்காக சிங்கள மக்களை காட்டிக் கொடுக்க முற்பட்டுள்ளதாக சாடினார் சிறிலங்கா முப்படையினருக்கு முப்பது வருட கால போரில் எத்தனை இழப்புகள் வந்தன போரில் எமது படையினருக்கு அநீதிகள் இடம்பெறவில்லையா அங்கவீனமுற்ற இராணுவ சிப்பாய்களின் கொடுப்பனவுகளை நிறுத்திவிட்டு தமிழீழ விடுதலை புலிகளின் போராளிகளுக்கு நட்டகீடு வழங்குவது பற்றி பேசுகின்றார்கள் இதன் காரணம் என்ன பிரதான காரணம் என்னவென்றால் அரசாங்கத்திற்கும் அதேபோல் ஆட்சியில் உள்ளவர்களுக்கும் அடுத்த தேர்தல் பற்றிய பயம் ஏற்பட்டுள்ளது தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ள ஏனைய தரப்பினருக்கும் அந்த பயம் ஏற்பட்டுள்ளது ஒன்றிணைந்த எதிரணிக்கும் ஆட்சி கட்டமைப்பில் உள்ளவர்களுக்கும் என்று பயம் ஏற்பட்டுள்ளது அதனால் தமிழ் மக்களை மகிழ்ச்சிப்படுத்தும் ஒரு சூழ்ச்சியாகவே விடுதலைப் புலிகளின் போராளிகளுக்கு நட்டகீடு வழங்கும் சட்டத்தை நிறைவேற்றுகின்றார்கள் எந்த ஒரு வெட்கமுமின்றி மத இனத்தை பற்றி பேசுகின்ற ஒன்றிணைந்த எதிரணியில் உள்ளவர்கள் நிச்சயமாக இந்த சட்டத்திற்கு ஆதரவாக கைகளை உயர்த்துவார்கள் ஏனென்றால் அவர்களும் கூட இன்று தமிழ் மக்களின் வாக்குகள் தங்களுக்கு கிடைக்காது என்ற அச்சத்திலேயே இருக்கின்றார்கள் அதனை காப்பாற்றிக் கொள்ளவே ஆட்சியில் இருப்போரும் ஆட்சிக்கு எதிர்காலத்தில் வரவிருப்போரும் இனத்திற்கு ஆதரவாக தள்ளியிருக்கின்றார்கள் சிங்கள பௌத்த கடும் போக்குவாதிகள் மற்றும் மஹிந்தவாதிகள் மாத்திரமன்றி தேசிய அரசாங்கத்தின் அமைச்சர்களும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நஷ்டஈடு திட்டத்திற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார்கள் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக இறுதிக்கட்ட போரின் போது ஸ்ரீலங்கா ராணுவத்திற்கு தலைமை தாங்கிய முன்னாள் ராணுவ தளபதியான ஃபீல்டு மார்ஷல் சரத் ஓன்சேகாவும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு நஷ்ட ஈடு வழங்கக்கூடாது என்று நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது